என்னப்பா இது? எங்க ஊர்ல எல்லாம் தண்ணிக்குள்ள ஐஸ் போட்டு குடிப்போம், இங்க என்றான்னு பார்த்தா ஐஸ் மேல தண்ணிய ஊத்தி நாய் மாதிரி நக்க வேண்டியதா இருக்குதுப்பா. தீவிரவாத தம்பி, கொஞ்சம் சொரிஞ்சு விடு. ஏ சல் ஐயா, குத்தா ஹராமி கா பச்சா, சாலா சாலா சுவர் கா பச்சா, எந்த வேலைக்கு உதுவாத குத்த கா பச்சா. நீ கோடிக்கணக்கான பணம் என்கிட்ட இருந்து வாங்கிருக்க, ஆனா நாங்க சொன்ன வேலை செஞ்சு முடிக்கல. உன் நாடு அமைதியா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன் இதுக்கு மேல திட்டுறதுக்கு ஒண்ணு கிடைக்கலையா? நான் திட்டினா என்ன தெரியுமா? நீ அங்க வந்து பாரு, அங்க அமைதிங்கிற சுத்தமா கிடையாதாக்கு. நீ எவ்வளவு பெரிய கேப் மாதிரி தெரிஞ்சுதா, மொத்த கணக்கு நான் சுத்தமா எழுதிட்டு வந்திருக்கிற. என்ன பார்த்தா உனக்கு இழுச்ச வாய் மாதிரி தான் தெரியும், ஆனா அண்டர் கிரவுண்ட் பெருச்சாளி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். காட்டுறேன் பாரு, படிக்கிறேன் கேட்டுக்க. முக்கியமான ஊர்கள்ல பாம்பு வெடிக்கிறதுக்காக 30 கோடி கொடுத்தேன். அங்க வெடிக்கிற சத்தம் இங்க கேட்கும், கார திறந்து வச்சுக்க. மசூதிக்கு 1 பண்ணி வீதம், 90 மசூதிக்கு 90 பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். பண்ணி பின்னி எடுத்துரும்பாரு. எங்க ஊர் பண்ணிக ரொம்ப திமிரு பிடிச்சதாக்கு. 1 பண்ணி 1 லட்ச ரூபா. எங்க நாட்டுல இருக்கிற ஏர்போர்ட் எல்லாத்திலயும் உங்க நாட்டு சுதந்திர தன்னைக்கு பாம்பு வச்சு வெடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. 10 கோடி ஒரு தலைவருக்கு, 20 கோடி இன்னொரு தலைவருக்கு, 30 கோடி ஒரு தலைவருக்குன்னு கொடுத்து ஜாதி மத பிரச்சனையை நாடு பூரா கிளப்பி விடுக்கிறான் நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இந்த பொறுக்கித்தனமான வேலை செய்யறதுக்கு டிஸ்கவுண்ட் போக மொத்தமா 136,96,376.90 ரூபா, 10 பைசா மீதி வேணுமா? உங்க நாட்டுல ஜாதி மத கலவரங்கள் கம்மி ஆயிட்டு இருக்கு. இந்து ஒரு முஸ்லிம் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க. இங்க பாரு, இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா எங்க நாடு நாசமா போயிடும். அதனாலதான் உங்க நாட்டுல மத கலவரம் உருவாக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகணும். அந்த நேரத்துல கார்கில் பகுதிக்குள்ள நாங்க எல்லாருமே நுழைஞ்சிருவோம். நீதான் எங்க வேணாலும் நுழைவியப்பா. காஷ்மீரை பிடிச்சோன்னா என்னத்த சீயமாக்கணும், ஓகே தானே? நினைச்சது நடக்கும். உங்களுக்கு சேவை பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும் என்ன வந்து பார்க்கலாம். என்ன உங்கள ஒருத்தனா நினைச்சுக்கிறேன். எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேட்க. உங்களுக்காகத்தான் இந்த ஆசிரமத்தையே நான் வச்சிருக்கேன். மேரி, அவங்களை நல்லா கவனிச்சுங்க. காலையில வர. சிங், தாரா சிங். என்ன பாக்குற? உன்னை கொளுத்த வந்திருக்க. டேய், பாதருக்கு பரலோகத்துக்கு போற வழியை காட்டுங்கடா. எச்சரிக்கை 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 எச்சரிக்கை.
எச்சரிக்கை எல்லோருக்கும் எச்சரிக்கை பூக்களில் நாகம் உண்டு புரிந்து கொள் மனிதா எச்சரிக்கை வந்து பற்றும் வரை நீ பொறுப்பது புண்ணியமா அழுகு கூட்டிலே கிளியின் பிள்ளைகள் உறங்குதல் சாத்தியமா நான்கு திசையிலும் மேகம் இருந்து திசைகளை விழுங்கும் கிரகணம் பட்ட பகலை நடு இரவென மாற்றிய பரவுது இருளின் வளையம் பரவுது இருளின் வளையம் எச்சரிக்கை எச்சரிக்கை எல்லோருக்கும் எச்சரிக்கை சுதந்திர போருக்கு ஊட்டிய சுடு நெருப்பு அடங்கவில்லை இன்னும் மனிதர்கள் பதவிக்கு அலைகிற பரபரப்பு குலம் என்னும் மதம் என்னும் ஜாதிகள் என்னும் போர்வைகளால் முகமூடி சொந்த நாட்டுக்குள்ளும் சொந்த வீட்டுக்குள்ளும் வேட்டு வைப்பவர்கள் கோடி எல்லையில் கொள்ளையடிக்கும் பக்கத்து நாட்டுக்கு எச்சரிக்கை சிங்கத்தை பிடிக்க வலைகளை பின்னும் சிலந்திகளுக்கும் எச்சரிக்கை 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 எல்லோருக்கும் எச்சரிக்கை 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 எல்லோருக்கும் எச்சரிக்கை பல இடங்கள்ல பாம்பு மதக்கலவருக்குள்ள ஸ்டேட்டை பத்தி எரியலையா நீங்க இதுக்கு ஒரு ஆளை செட்டப் பண்ணணும் அவன் தான் பாம்பு வச்சதா ஒத்துக்க சொல்லணும் அவன் சொல்றது டிவியிலையும் பத்திரிகையிலையும் பரபரப்பான செய்தியா உடனடியா வரணும் அதுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துடலாம் யானையில வெளியெடுக்கிறதா சொல்லி ஏமாத்தி அவனை உள்ளே வச்சிடலாம் மொட்டை மூலமா நம்ம காட்ஃபாதர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு இதுல அவர் மாட்டிக்கிட்ட ஆட்சியை கவுத்துருவாரு நம்ம அரசியல் வாழ்க்கைய அழிச்சிருவாரு என்னது என்ன இருக்குதுன்னே தெரியாத ஒரு பார்சல் அதை ஏதோ ஒரு இடத்துல வச்சதா ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா என்ன ஏதுன்னு தெரியாம ஒத்துக்கிறதுக்கு நான் எழுச்ச வாயினா நீ ஒண்ணும் சும்மா பண்ண வேணாம் உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தர வாங்கிக்க இதுல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உனக்கு ஒன்னும் ஆபத்து இருக்காது தைரியமா ஒத்துக்கையா ஏதாவது வில்லங்கம் பண்ணி என்ன உள்ளதை விட மாட்டீங்களா ஒன்னும் ஆகாது கேச டீல் பண்ண போறதே நாங்க தான் எங்களை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க அப்படியே நீ உள்ள போனாலும் அரசியல் தியாகின்னு சொல்லி உன்ன நாங்க அரை மணி நேரத்துல வெளியே கொண்டு வந்துடுறோம் ஒன்னும் யோசிக்காத 5 லட்சம் இப்பவே வாங்கிக்க சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை நான் தான் வச்ச நான் தான் வச்ச இங்க இருக்கிற பத்திரிகாரங்க எல்லாம் அவர் சொல்றத ஒண்ணு விடாம குறிச்சுங்க கூப்பிட்டீங்களா மேடம் நீங்க தான் வச்சீங்கன்னு இவ்வளவு பகிரங்கமா ஒத்துக்கிறீங்களே உங்க எதிர்காலம் பாதிக்கணும்னு உங்களுக்கு பயமே இல்லையா நான் ஏங்க பயப்படணும் உண்மையிலேயே தப்பு பண்றவங்க எல்லாம் உத்தமர்கள் மாதிரி உலவிட்டு இருக்காங்க நல்லவர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மாலை போடுறாங்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க தப்பு பண்ற அவங்களே வாழ்க்கையில ஜாலியா இருக்காங்க அப்படி இருக்கும் போது நான் ஜாலியா இருக்கூடாதா மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும் என் மடியில கணமும் இல்ல மனசுல பயமும் இல்ல நான் தான் வச்ச இந்த வேலையெல்லாம் நீதான் செஞ்சியா நான் தான் செஞ்சேன் யார் சொல்லி பாம்பு வச்ச நடிக்கிற உண்மை சொல்ற பாம்பு வச்சனா இது என்ன கதை இப்பதான் எல்லாரும் முன்னாலையும் சொன்ன அதுக்குள்ள பேச்ச மாத்திரியா நான் பேச்சையும் மாத்தல பாமும் வைக்கல உண்மை சொல்றியா இல்லையா இந்த கேஸை எங்களே டீல் பண்ண சொல்லி ஐஜியும் ஹோம் மினிஸ்டரும் உத்தரவு போட்டிருக்காங்க தெரியுமா இந்த கேஸை இன்ட்ராகேட் பண்றதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி சார் நீங்க கெட் லாஸ்ட் உன்னை யார வைக்க சொல்லுது எனக்கு தெரியாது உட வாங்கினா தான் உண்மை சொல்வேன் சார் சொல்லு உனக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்க என்ன சார் எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே கேக்குறீங்க நீங்க கேக்குறத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது என்னடா இது வரைக்கும் தெரியும் சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்திரியா அது இதெல்லாம் உங்க ஆளுங்களோட ஏற்பாடுதான் அவங்களே கேளுங்க ஏய் அவர் என்ன கேக்குறாரு நீ என்ன பதில் சொல்ற பிச்சை எடுத்துருவேன் அத நீதான் பண்ணனு ஒத்துக்கோ போலீஸ் பிள்ளைய கைது
அவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன பேசிவிடுங்க. கோபி, என்ன இதெல்லாம்? உண்மையிலே என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு. விஜயா, நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த எஸ்ஐ தான் என்ன இப்படி போய் சொல்ல சொன்னா. நான் அப்படி சொன்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னா. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி நாம நல்ல விதமா குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சேன். வாழ்க்கையில முதல் தடவையா ஏமாந்துட்டேன். இப்ப நீயும் என்ன தப்பா நினைச்சிடையோன்னு ரொம்ப பயமா இருக்கு விஜயா. என்ன நடந்துச்சு போ, தைரியமா இரு. சொல்லு, இந்த கலவரத்துக்கெல்லாம் யார் காரணம் சொல்லு. சொல்லுடா சொல்லு. தெரியாது. இதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். யாருடா அவங்க சொல்லுடா. தெரியாது. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லுடா. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். Thank you.
பாம்பு வச்சவன் மதக்கலவரம் பண்ணவன் இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டு உள்ள இருக்கிற அசோக் வெளியே விடுங்க. இவன் தான் பாம்பு வச்சாங்கிறதுக்கு சாட்சி இருக்கா? அது அவனே ஒத்துக்கிட்டான். அவனே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு சாட்சி வேணும். ஓஹோ, நான் தான் வச்சேன் அசோக் சொன்ன போது அரெஸ்ட் பண்ணீங்களே, அப்ப மட்டும் ஏன் சார் சாட்சி கேட்கல? நீ அடிச்சதுனால நான் தான் வச்சேன் இவர் சொல்லிருப்ப. இங்க சொல்லலன்னா என்ன பண்ணுவேன்? இங்கேயே வச்சு உதப்பேன். ஏன் முன்னாலேயே இங்கேயே உதப்பேங்கிறியா? என்ன நினைச்சிருக்க? மக்களுக்கும் தெரியும். இவனுக்கு பின்னால இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் நாடு முழுதும் பாம்பு வைக்க போறாங்க. அப்படி நடந்ததுன்னா எல்லாம் தெரிஞ்சு ஆக்சன் எடுக்காதனால நீங்களே உள்ள போக வேண்டியதா இருக்கும். யோ, உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்க ஐயா. பண்ணுங்க ஐயா. எஸ் சார். உங்க கல்யாணம் நடக்கணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு கண்டிஷன் போட்டல, அதனாலதான் இவன் தப்பு செஞ்சான். செய்யறதுக்கு முன்னால என்கிட்ட சொல்லிருக்கல? உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லணும் அவசியம் இல்ல. அவசியம் எங்க சொல்லிதான் என்ன சொல்லணுங்கிற? நீ அவன் பொண்டாட்டியா அவன் சொல்லிருப்பான். இது கரெக்ட் பண்ற. இனிமே உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், புருஷ பொண்டாட்டி ஆகணும். இட் இஸ் மை ஆர்டர். தப்பு வந்துரும், அதனால தாலியை நானே வாங்கிட்டு வந்தேன். திருடும் போது சேர்ந்தே திருடுங்க, வாழும் போது சேர்ந்தே வாழணும், பிரிய கூடாது. இன்னைக்கு நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm very happy. I'm very sorry. நல்ல காரியம் நடக்கும்போது நந்தி மாதிரி வர வேண்டியிருக்கோன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருடன் கல்யாணத்தை போலீஸ் வாழ்த்துறது புதுசு இல்ல. நீங்க ஒரு மிலிட்டரி மேஜரா இருந்தவர், வாழ்க்கையில நேர்மையா நடக்கிறவர், இப்படி ஒரு காரியத்தை ஒத்துக்கிறீங்களா? எதை? ரெண்டு திருடங்களுக்கு ஒரு மிலிட்டரி மேஜரும் போலீஸ் ஆபீசரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதையா? அது இல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்றான்.
ஏற்கனவே கல்யாணம் ஆயிச்சாரு சொல்றத புரியற மாதிரி சொல்லுங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, அவளுக்கு மட்டும்தான் புரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அப்பாண்டா, எவ்வளவு நாளைக்கு உண்மையை போயின் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு யார் சாட்சி? அவளோட புருஷன். யார் அவன்? நான் தான். இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ்காரங்க பொய் சாட்சி சொல்ல சொல்லுவாங்க, ஆனா நீங்களே பொய் சொல்றீங்களே, இது நியாயமா சார்? என்ன சொல்றேன், நான் விஜயாவை கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அதனால பொய் சொல்லி தடுக்கறீங்க. ஏய், என் மனைவிக்கு இன்னொருத்தன் தாலி கட்டுறதை எப்படி நான் தடுக்காம இருக்க முடியும்? நீங்க அவ புருஷனா இருந்தா அதை நிரூபிச்சாகணும். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன ஆதாரம்? சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீதான் என் பொண்டாட்டின்னு அவர் தெரிஞ்சா நாளைக்கு வாழ்க்கை பாழாயிடுமே தான் வந்தேன். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டார், ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கிருந்தாலும் வாழ்க. இதெல்லாம் உண்மையா விஜயா? மேஜர் சார், நடந்ததெல்லாம் தெரிஞ்ச பின்னால இவன் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. விஜயா, இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்க ரெண்டு பேரும் பேச நினைக்கலாம், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா புருஷன் பொண்டாட்டியா இருப்பீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சொல்லு விஜயா, இந்த விஷயத்தை ஏன் மறைச்ச? இந்த உண்மையை கிட்ட ஏன் மறைச்ச? இன்ஸ்பெக்டர் உன்னை பொண்டாட்டின்னு சொன்னப்போ நீ ஏன் அதை மறுக்கல? நீ என்னதான் காதலிச்ச, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு ஏன் வாய் திறந்து அவர்கிட்ட சொல்லல? ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க உண்மையிலே புருஷன் பொண்டாட்டியா இருந்தா என்கிட்ட சொல்ல, நான் ஒதுங்கி போயிடுறேன். எங்க அம்மா யாருக்கும் என்ன பெத்து அனாதியா தெருவுல போட்டப்ப கூட நான் இவ்வளவு வேதனைப்பட்டது இல்லை விஜயா. ஆனா உன்னை காதலிச்சதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் வேதனைப்படுறேன். எங்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணலையா? இல்லை.